ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் முட்டை குருமா எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். முட்டை குருமாவும் ஆப்பமும் இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறோம்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டை குருமா செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு வந்து நான் எல்லாமே முட்டை குருமாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. 7 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸாக ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கசகசா. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதை வந்து அரைச்சி சேர்க்குறது. மற்றபடி எல்லாமே இன்றைக்கி ஆப்பமும் முட்டை குருமாவும், இப்போ ஆப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ப மாவு நேற்றே அரைச்சி வச்சாச்சு. ஆப்ப மாவு, இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால், தேங்காய் பாலும் முட்டை குருமாவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எடுத்து வச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணணும். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஒன்றா பார்த்துடலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவதில் இதில் ரசம் தாளிச்சு விட்ருலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த அடுப்பில் வந்து ரசத்துக்கு தாளிச்சு விட்ரலாம். சாப்பாடு ஆன் பண்ணியாச்சு. இது ரசத்துக்கு தாளிச்சு விட்ருலாம். இதில் முட்டை குருமா வச்சிடலாம். இப்போ 3 அடுப்பில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ கடுகு சேர்த்துடலாம். இப்போ முட்டை குருமாவுக்கு வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். கறி பொறிக்கிட்டோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு ரசத்துக்கு வந்து கடுகு போட்டுடலாம். பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் நீக்கி வச்சு ரசத்துக்கு போட்டுடலாம். இப்போ முட்டை குருமாவுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துடலாம். இப்போ பூண்டு, மிளகு, சீரகம், வரம் மிளகா எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் வரம் மிளகாத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ரசத்துக்கு. போதும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடணும் ரசத்துக்கு. தக்காளி, புளி எல்லாம், தக்காளி ஒரு 4 தக்காளி, புளி கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இப்போ ரசம் தாளிச்சு விட்டாச்சு. நுரக்கட்டட்டும் ரசம், அவ்வளோதான். உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்து மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வளர்ந்துட்டோம். காஃபி போட்டாச்சு. மணி வந்து இப்போ 5:30 ஆயிடுச்சு மணி. அதனால் சரி, தம்பி படிச்சுட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்துட்டு நம்மளும் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிடலாம். இப்போ நல்லா வாங்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ முட்டை குருமாவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த அளவு போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா தழை. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மணம், புதினா மணம் இந்த குருமாவுக்கு. அவ்வளோதான். தக்காளி பழம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அப்படியே வேகட்டும். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம
கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரசம் நுர கட்டிட்ட பிறகு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம்னா ரசம் வேலை முடிஞ்சு சாப்பாடு விசிறு வரட்டும், இது வேகட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரசம் நிறைய நல்லா நுர கட்டிடுச்சு, இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரசம். சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை போதும், அந்தளவுக்கு ஏற்கனவே மல்லித்தலை சேர்த்துருக்குது. நம்ம குருமா பார்த்துடலாம். முட்டை குழம்பு முட்டை குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி செஞ்சு பாருங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம தேங்காய் வந்து உடச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். ஆப்பத்துக்கும் அந்த வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். இந்த தேங்காய் தண்ணியை நம்ம ஆப்பத்துக்கு ஊற்ற போகிறோம், சூப்பராக இருக்கும். இளநி தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும், நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி ஆப்ப சுட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டோம், இப்போ இது பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து தேங்காய் பாலுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தேங்காய் பால் இதை புளிஞ்சு எடுத்துடலாம், அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குருமாவுக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சு, முட்டை குழம்புக்கும் குருமா ரெண்டும்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, இப்போ பார்த்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதக்கி விட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும். நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட்டு இதை அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிடலாம். தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்துக்கிட்டேன், எனக்கு போதும். பார்த்துக்கலாம் எப்படின்னு. கொதிச்சு வரும்போது முந்திரி பருப்பு தேங்காய் பேஸ்ட் ஊற்றிருக்கோம், கசகசா ஊற்றிருக்கோம், கொஞ்சம் கெட்டி ஆயிரும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேட்டாப்பில் கொஞ்சம் கரம் மசாலா தூவி விட்டுலாம், செம்மையாக இருக்கும். இந்த குருமா ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இந்த மதியான சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், காலையில் ஆப்பத்துக்கும் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து முட்டையை கீறி கீறி போட்டு விட்டுறலாம் பேயவும். இப்போ முட்டையை வந்து நாளாக கீறி போட்டு விட்டுறலாம் குருமாவில். இப்போ முட்டையெல்லாம் போட்டாச்சு, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கிளறு கிளறி உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த குருமா, அப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். புரோட்டா சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சிடலாம். ஃபுல் நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்பத்துக்கு வந்து ஆப்பம் மாவு நேற்றே அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து பச்சரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் நம்ம பழைய சாப்பாடு, இவ்வளோ ஒரு பழைய சாப்பாடு கொஞ்சம் பழைய சாப்பாடு ஒரு முடி தேங்காய் எல்லாமே நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் உடச்சோம் பாருங்க, அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்த்து ஆப்ப சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவு போதும். உப்பு சேர்த்துக்கலாம், இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம குருமா ரெடியாகவும் ஆப்பை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. ஆப்ப மாவு ரெசிபி சீக்கிரம் போடுறேன் உங்களுக்கு. இப்போ கூட வீடியோ எடுக்கிறதுக்கு பாருங்கள், தம்பி படிச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கான். எனக்கு அவன் 10th படிக்கிறதுனால அவனை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியல.
சரி கொஞ்ச நேரம் எடு சாமி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பியை வீடியோ எடுத்து குடிச்சிட்ருக்குறேன். இதுக்கு ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ முட்டை குருமா பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதித்ததும் இது இறக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம். அதுலேயும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர், புதினா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அப்படியே கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இப்போ ஆட்டி சுட்டுறலாம். குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, போதும் இந்த அளவுக்கு. குழம்பு அந்த அடுப்பில் மாற்றி விட்டு நம்ம இதில் ஆட்டி சுட்டுறலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வந்தாச்சு. இதில் சர்க்கரை போட்டுடலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போ ரெண்டு ஏலக்காய் போட்டுடலாம். அதில் ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டு விட்டுலாம் ஆப்பத்துக்கு. தேங்காய் பாலுக்கு சூப்பராக இருக்கும். காலையில் தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிட்டா மதியானம் முட்டை குருமா ரசம். ஆப்பத்துக்கு தம்பியெலாம் தேங்காய் பால் சாப்பிட மாட்டான், அதனால் அவனுக்கு முட்டை குருமாவே போதும். போதும், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிடலாம் ஆப்பம். ஓரமாக அப்படியே அழகாக முறு முறு முறுன்னு வரும். ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம லைட்டாக. மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும் ஆப்பத்துக்கு, சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஆப்பம் வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. ஓரமாக அப்படியே எடுத்து ரேஷன் அரிசியும் போட்டேன், பச்சரிசி. ரேஷன் அரிசிலையும் ஆப்பம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. ரேஷன் அரிசி எல்லாமே நான் ரேஷன் அரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன். எதுவுமே நான் கடை அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். சாப்பாட்டுக்கு மட்டும்தான். மற்ற இட்லி தோசை ஆப்பம் புட்டு வைக்கிறது இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி அந்த பச்சரிசியுமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒவ்வொரு தான் போடுற ரெசிபி கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம ரெசிபி வர்றதுக்கு, அந்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் அந்த மாவாட்டுற ரெசிபிலாம் உங்களுக்கு போடுறேன் நான். ரேஷன் அரிசிலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஆப்பம் வெந்துருச்சு, ரெண்டாவது ஆப்பம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இது நல்லா ஓரத்தை இப்படி எடுத்து விட்டு கையில் கூட இப்படி எடுத்து விட்டோம்னா அழகாக வந்துடும். அவசரம் எனக்கு. ரெண்டாவது ஆப்பம் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஆப்பம் செஞ்சு வரணும், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஆப்பத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆப்பமும் தேங்காய் பால், இது வந்து நம்ம முட்டை குருமாவும் வச்சுக்கலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆப்பமும் தேங்காய் பால் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதமும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் வச்சாச்சு. இன்றைக்கி எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சு. தம்பி எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே 3:30 to 4 எந்திரிச்சோம். எந்திரிச்சு இன்றைக்கி எல்லாரும் பாத்திரம் மட்டும் விளக்கணும், விளக்கிட்டால் வேலை முடிஞ்சு. அதே மாதிரி நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். முகத்துகளுக்கு இந்த பருவு இருக்கிற பிள்ளைங்க இந்த மூக்கில் எல்லாம் இந்த பக்கம் வந்து அழுக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் இதை போட்டு நம்ம தேய்ச்சோம்னா சீக்கிரம் அது போயிடும். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணி கூலிங் தண்ணியில் கழுவுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் பூச்செடிக்கு போட்டு விட்டுருங்க, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஆப்ப வீடியோ சீக்கிரம் போடுறேன். ரேஷன் அரிசி யாரும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இன்னும் புது வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.